கன்னியாகுமரி மாவட்டத்தின் முக்கிய பேருந்து நிலையங்களாக விளங்குவது மாவட்டத்தின் தலைநகராக விளங்கும் நாகர்கோவில் பகுதியில் உள்ள வடச்சேரி கிறிஸ்டோபர் பேருந்து நிலையம் மற்றும் அண்ணா பேருந்து நிலையம் ஆகும். இங்கிருந்து பல்வேறு பெருநகரங்களுக்கும் சிற்றூர்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதனால் இந்த பேருந்து நிலையங்களுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர். இந்த பேருந்து நிலையத்தில் முறையான அடிப்படை வசதிகள் இல்லை என்பது இங்கு வந்து செல்லும் பயணிகளின் முக்கிய குற்றச்சாட்டாகவே உள்ளது. பயணிகள் அமர்வதற்காக போடப்பட்டுள்ள இருக்கைகள் பெரும்பாலும் உடைந்து பயன்படுத்த முடியாத நிலையிலேயே உள்ளது. இதனால் பேருந்துக்கு காத்திருக்கும் மக்கள் கால் கடுக்க நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று கழிவறை சுத்தமாக பராமரிக்கப்படுவதில்லை என்பதால் கழிவறை பக்கம் சென்றாலே தொற்று நோய்கள் தாக்கும் அபாயம் உள்ளது. இதனால் பயணிகள் மிகுந்த சிரமங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். அத்துடன் பேருந்து நிலையத்தில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்கள் வெறும் காட்சி பொருளாக மட்டுமே இருப்பதால் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. இந்த இரண்டு பேருந்து நிலையங்களும் மாநகராட்சி உட்பட்ட பகுதியில் அமைந்திருப்பதாலும் அந்த ஏரியாவில் அந்த பேருந்து நிலையத்திற்குள் அடிப்படை சுகாதார எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் மிகவும் மக்கள் அவதிக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கழிவறைகளும் மற்றும் மக்கள் இருப்பிடத்திற்காக இருக்கைகளும் சரியில்லாமல் அமைந்துள்ளது. மற்றும் தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட ஏசி அறைகளும் அமைந்துள்ளது. ஆனால் இன்றைக்கு ஏசி அறைகள் எந்தவித பயனும் இல்லாமல் இருக்கின்றது. அமைக்கப்பட்டிருந்த குடிநீர் குழாய்களில் கூட சுத்தமான தண்ணீர் வருவதில்லை. வடசேரி பேருந்து நிலையத்திலும் நாகர்கோவில் பேருந்து நிலையத்திலும் மேற்கூரைகள் வந்து சிறப்பாக இல்லாமல் உடைந்து சின்னாபின்னமாக காட்சி அடிக்கிறது. இதனால் பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாக இருக்கிறார்கள். பயணிகள் ஓய்வு அறையில் உள்ள குளிரூட்டப்பட்ட அறையில் தற்போது ஏசி இயங்கவில்லை. இதனால் கொளுத்தும் வெயிலில் பயணிகள் வியர்த்து வழிந்து அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அத்துடன் பேருந்து நிலையத்தை சுற்றிலும் குப்பை கூளங்கள் சூழ்ந்து பொதுமக்களை முகம் சுளிக்க வைக்கின்றன. சர்வதேச சுற்றுலா தலம் என்று பெயரெடுத்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் முக்கிய பேருந்து நிலையங்களின் இந்த நிலை கன்னியாகுமரி மாவட்டத்தின் தரத்தையே குறைத்து காட்டுகிறது. பேருந்து நிலையத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் அனைத்து வசதிகளுடன் நவீனமயமாக்க வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் ஒட்டுமொத்த கருத்தாக உள்ளது. இதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக நாகர்கோவில் செய்தியாளர் மணிகண்டன்.